பிபி டேஸ் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி டோப் செட் வந்து டெலிவரி ஆரம்பிச்சிட்டோம். ஒரு செட்டில் 6 டோப் இருக்கும் பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு சைஸில் வருது, அதோடைய மேட்சிங் லிட்டு கூட. யூ ஹவ் டன் இட். நீங்கள் செட்டாக தான் வாங்கணும்னு இல்லை, தனித்தனியாக கூட வாங்கலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் இருக்கிறத விட டபுள் த திக்னஸ். இது எல்லாமே ட்ரைப்ளை. நான் என் கிச்சனில் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கணும் அது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். மெயினாக இண்டக்ஷன் ரேஞ்சில் குக் பண்ணுறவங்களுக்கு அப்ராட்ல இருக்கிறவங்கலாம் கேட்டது வந்து இந்த ஃப்ளாட் பாட்டம் கடை. இதே ஃப்ளாட் பாட்டம் கடை ரெண்டு சைஸில், எப்படி இந்த ரவுண்ட் பாட்டம் கடை இருக்கும் அதே ரெண்டு சைஸில் இதை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணுறது 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இல்லை. இந்த கடை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் மை ப்ராமிஸ் டு யூ. ஸோ இந்த கடாயை உங்களுக்காக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட் பாட்டம் கடாய் ரெண்டு சைஸ்லேயும் வந்திருக்கு. இதையும் வாங்குங்க, சமைங்க, ஜமாயங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ்மர் சித்தம் திட்ட சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில், பிரீத்தி. அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன் சைட். நிறைய பேர் என்னை வந்து இவன் என்ன வத்த குழம்பு கூட வெங்காயம் பூண்டு போட்டுனுக்குறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டினீங்க. நிறைய பேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் செய்கிற சமையல் இது. ஸோ இதில் வெங்காயம் போடாதீங்க, பூண்டு போடாதீங்க. நாங்கள் சமையல் வந்து ஐ ஹவ் கெப்ட் இட் அவே ஃப்ரம் ரிலிஜன். நோ கம்யூனிட்டி, நோ கலர், நோ காஸ்ட், நோ க்ரீட், நோ செக்ஸ், நத்திங். சாப்பாடு வந்து வயிறுக்கு சாப்பிட்றோம், நல்லா தான் இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும். அதுக்காக தான் நான் இதே இந்த சமையல் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் நாட் கோன் டு பி பயஸ்ட் ஃபார் எனி பர்டிகுலர் கம்யூனிட்டி. நான்வெஜ் சமைக்கிறது எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் பண்ணுறது இல்லை. ஸோ உங்களுக்கு நான்வெஜ் சமைக்கிறது பிடிக்குன்னா நீங்கள் நான்வெஜ் சமைக்கிற சேனல் பார்க்கலாம். நான் வெஜிடேரியன் மட்டும் சமைக்கிறேன், அது என்னோடய சாய்ஸ். பட் வெஜிடேரியனில் நான் எல்லா வெஜிடபிளும் யூஸ் பண்ணுவேன். சமைக்க முடிய எல்லா வெஜிடபிளும் எல்லா இன்க்ரீடியன் யூஸ் பண்ணி நான் சமைக்கிறேன். ஸோ டோன்ட் என்னை வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கோ ஒரு பர்டிகுலர் குக்கிங் கேட்டகரிக்கோ என்னை தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க. ஐ வாண்ட் ஃபுட் டு பி யூனிவர்சல். நான் வந்து நல்ல சாப்பாடாக அப்ரிஷியேட் பண்ணுறவேன். அதில் வந்து நான் கம்யூனிட்டியோ ரிலீஜனோ கொண்டு வரதுக்கு விரும்பலை. தயவு செஞ்சு நீங்களும் அதை என் சேனலில் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு ஆனியன் கார்லிக் பிடிக்கலனா, நான் சொல்கிற ரெசிப்பியில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை எடுத்துக்கிட்டு அந்த ஆனியன் கார்லிக்கை வெளியே எடுத்து வச்சுருங்க. ஆனியன் கார்லிக் போடக்காதீங்க, அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு ஆனியன் கார்லிக்கோடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதோடைய மெடிசினல் வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கன்சிடர் ஆஸ் அ ஷெஃப், நான் அதை சொல்ல வேண்டியது என் கடமை. அதில் என்னுடைய ரிலீஜனை கொண்டு வந்துக்கிட்டு நான் ஆனியன் கார்லிக் சாப்பிட மாட்டேன், நான் போட மாட்டேன் சொல்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது சரி கிடையாது. ஐ நாட் டூயிங் ஜஸ்டிஸ். சில டிஷ்ஷஸுக்கு ஆனியன் கார்லிக் இல்லை, அதுக்கு நான் போட மாட்டேன். இன்றைக்கி அது மாதிரி தான் உங்களுக்காக. நீங்கள் எல்லாம் கேட்டீங்கிறதுக்காக உங்களையும் கன்சிடர் பண்ணி ஐ ஹவ் ஜஸ்ட் ட்ரை டு மேக் சம்திங் விச் இஸ் அ ட்ரெடிஷ்னலி நோ ஆனியன் நோ கார்லிக் டிஷ். இந்த டிஷ்ஷில் ஆனியன் கார்லிக் கிடையாது. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கீரை மசியல், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு வகை கீரை சேர்த்துக்கணுன்றது வந்து இட்ஸ் அ ரூல். நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறது இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கீரை சேர்த்துக்கலாம், பெரிய விஷயமா இருக்குது. சில வீட்டுப்பேர்லாம் சில வீரர்லாம் வந்து மாதக்கணக்கில் கீரையே பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை, ஒரு நாளைக்கு அரைக்கீரை, ஒரு நாளைக்கு முளைக்கீரை, ஒரு நாளைக்கு அந்த ஸ்பினச், அந்த பசலைக்கீரைன்னு சொல்கிறது, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, இது மாதிரி பல கீரைங்க இருக்குது. ஒரு 100 வெரைட்டி கீரை எடிபிளாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சாமி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கீரை யூஸ் பண்ணிங்க, ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அயன் சக்தி, உடம்புக்கு தேவையான நிறைய இம்யூனோ என்ன சொல்கிறது, இம்யூனோ சப்ரெஸ்ட் பீப்புள் இருக்காங்க. அதாவது அவங்களால வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு தான் அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணுன்ற நிலமையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கீரை அவ்வளோ நல்லது. ஸோ கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க மட்டும் கீரை சாப்பிடும்போது டாக்டர் கேட்டு சாப்பிடுங்க. சில பேருக்கு சில கிட்னி கண்டிஷனுக்கு கீரை சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் அது நாட் ப்ரூவன். பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் டாக்டர் கேட்டு அதை சேர்த்துக்குங்க. பட் அது மாதிரி கண்டிஷன் இல்லாதவங்க தயவு செஞ்சு கீரையை டெய்லி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப பிளட் ப்யூரிஃபயர். இன்றைக்கி நான் முளைக்கீரையில் ஒரு நல்ல மசியல், தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய் வச்சு ஒரு பேஸ்ட் பண்ணி, மூங் தால் இருக்கிறீங்களா பாசிப்பருப்பு, அதை வந்து இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில். இதை வந்து ஒரு டம்ளர் மூங் தாலுக்கு 2 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் இங்கே போகும், 4 விசில் இது மாதிரி ஆகிடும். இந்த மூங் தால் நான் இங்கே வந்து ஒரு எவ்வளோ இருக்கும், இது ஒரு 2 கட்டு முளைக்கீரை இருக்கும். 2 கட்டு முளைக்கீரைனா ஒரு 300-600 கிராம், 600-700 கிராம்ஸ் கீரை. அந்த 600-700 கிராம்ஸுக்கு நான் ஒரு 100 கிராம் தான் இங்கே வந்து மூங் தால் வேக வச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இதை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பேஸ்ட்டுக்கு என்ன வேணும் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே ஒரு சின்ன மிக்சி வச்சுருக்கேன். இந்த மிக்சியில் டீஸ்பூன் கிடையாதுங்க, டேபிள்ஸ்பூன். இதோ இது டீஸ்பூன், இது டேபிள்ஸ்பூன். ஸோ நான் இப்போ எடுக்கிறது டேபிள் ஸ்பூன். ஓகே, இந்த டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம்,
ரெகுலர் பச்சரிசி நீங்கள் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறீங்கள, அது வந்து சீரக சம்பாவாக இருக்கலாம், பச்சரிசியாக, பொன்னியாக இருக்கலாம், நெல்லூர் அரிசியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அந்த அரிசி ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி, குண்டு மிளகா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது, நல்ல குண்டு குண்டாக என்ன மாதிரி இருந்ததுன்னா 10 மிளகா, குக்குத் கோமாளி பாலா மாதிரி இருந்ததுன்னா 15 மிளகா, சரிங்களா? நான் இங்கே 10 மிளகா போட்டிருக்கேன். அது கூட துருவன தேங்காய் வச்சுருக்கேன். இந்த துருவன தேங்காய் வந்து நான் ஸ்பூன் கணக்கு போடல, தேங்காயில் வந்து நீங்கள் உடச்சிங்கன்னா 2 மூடி கிடைக்கும், ஒரு மூடியை ஃபுல்லாக துருவீங்கன்னா இவ்வளோ வரும், இதில் பாதி. ஸோ எசென்ஷியலி அரை மூடி, ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் அரிசி, 10 குண்டு மிளகா, அரை மூடி தேங்காய், இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 100 ml தண்ணியை ஊற்றி இதை அரைக்க போகிறோம். எதில் அரைக்க போகிறோம்? பிரீத்தி ஜோடியா காஸ்மோலாம் அரைக்க போகிறோம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 minutes அரைச்சிருப்பேன். கொஞ்சம் குறை குறான் திப்பி திப்பியாக இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி தான் அரைக்கணும். அரைச்சி இங்கே சைடில் வச்சுட்டேன். இப்போது மாலை அடுப்பில் வச்சு, அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஹீரோவை வந்து அடுப்பில் உட்கார வச்சுக்கலாம். உட்கார்ந்த உடனே 1, 2, 3, 4 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு, இது நெய்யில் தான் பண்ணணும், பண்ணாட்டி எனக்கு தெரியாது, நீங்கள் இப்போ உங்கள் இஷ்டம். 2, 3, 4, 5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டு இந்த சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா வந்து அந்த நெய்யில் வாட்டின உடனே இங்கே நான் தக்காளி 4 மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேங்க. இதை வந்து மேலே தலையில் 4 கட்டு போட்டுட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா தோல் வெளியே வந்துடும். அந்த தோலை எடுத்துட்டேன், மசியல் சாப்பிடும்போது அந்த தோல் வரக்கூடாது, அதனால் அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அப்படியே நான் முழுசாக போட்டேன், போட்டு அடுப்புலையே நீங்கள் உடச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா சுடுதண்ணியில் பாயிலிங் டெம்பரேச்சர், சுடுதண்ணி வந்து நல்லா பாயில் ஆகும்போது 4 தக்காளி எடுத்துகிட்டு தலை மேலே 4 கோடு போட்டிங்கன்னா, வெட்டிட்டிங்கன்னா தண்ணியில் போட்டோன்னா அந்த வெட்டின இடம் வந்து அப்படியே விரிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த தக்காளி எடுத்துருக்கேன், எடுத்தோம் தோல் அப்படி உரிச்சானா அப்படியே வந்துடும். அந்த தோல் உரிச்ச தக்காளி 4 தக்காளி மீடியம் சைஸ் இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், மஞ்சள் தூளை போட்டு இங்கே வெட்டி வச்சிருக்கிற கீரையை இதில் போட்டிருக்கேன். இவன் அப்படியே அடுப்பில் போட்டோன்னா அப்படியே சுருங்குவான், போட்டது வந்து அவ்வளோ இருக்கும், 2 நிமிஷத்தை பார்த்தா அப்படியே கீழே போயிடும், ஒன்றுமே இருக்காது கீரை, அந்த அளவுக்கு அதோட தண்ணியிலேருந்து வெளியில் வந்து அப்படியே சுருங்கிடும். இந்த கீரையை போட்டு இந்த நெய்யில் நல்லா ஒரு 5 நிமிஷம் இவனை வாட்டுங்க, அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு கீரை வதங்கின அப்புறமா ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவர் வரும். இந்த மசியலுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அந்த கீரையுடைய ஃப்ளேவர் நல்லா வரணும், மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, கீரை ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த கீரை மசியல் நல்லாயிருக்கும். இல்லைனா அது வந்து அந்த கீரை மசியல் மாதிரி இருக்காது, ஒரு கூட்டு மாதிரி ஆகிடும். கூட்டுக்கும் மசியலுக்கும் வித்தியாசம், நம்ம போடுற வந்து பருப்பு 1, 2வது குவான்டிட்டி ஆஃப் கீரை, கீரை மசியலில் கீரை ஜாஸ்தி இருக்கும். அந்த மஞ்சத்தூள் கீரை நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த கீரை பாதி வெந்த உடனே இந்த மசியலுக்கு தேவையான உப்பு, ஆ
அந்த உப்பு போட்ட உடனே அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தக்காளி, அந்த கீரை, அதோடய நேச்சுரல் ஜூஸஸை விட்டு அதிலே வந்து இது குக் ஆகும். என்ன பியூட்டின்னா, கீரையில் நம்ம மற்ற எல்லா வெஜிடபிளும் வந்து ஒன்றா வேக வச்சு தண்ணியை கொட்டிடுவோம், இல்லை குக்கரில் வச்சு வேக வச்சு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தண்ணியாக சூப் மாதிரி குடிப்போம். கீரையில் இருக்கிறதுல மட்டும்தான் வந்து நீங்கள் கீரையை கீரையாகவே யூஸ் பண்ண முடியும். கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே வந்து நீங்கள் கீரையை குக் பண்ண முடியும். அதனால் அதில் ஃபுல் சத்து நம்மளுக்கு வந்து வி கேன் டேக் இட். அண்ட் அவ்வளவும் இட்ஸ் ஸோ ரிச் இன் மினரல்ஸ், ஃபைபர், டைஜஷனுக்கு அவ்வளோ ஈஸி, ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த வகையில் கீரை வந்து ரொம்ப சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த பேஸ்ட், என்ன பேஸ்ட், தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய், அவனை ஆட் பண்ணுறோம். இவனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இவனை நல்லா குக் பண்ணுங்கள். என்ன விஷயம்னா, நம்ம போட்டிருக்கிற இந்த ஃபைன் பேஸ்ட் இருக்குது, இந்த சாரி இந்த கோர்ஸ் பேஸ்ட், இது வந்து எதுவுமே நம்ம குக் பண்ணல, பச்சையாக தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம். அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த கீரை கூட சேர்ந்து இது குக் ஆகணும். இவன் குக்கார இந்த சமயத்தில் இவன் மண்டை மேலே 5வது டேபிள் ஸ்பூனாக 1 ஸ்பூன் நெய், இன்னும் 1 ஸ்பூன் போடுவேன். இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போட்டு அந்த பேஸ்ட் நல்லா அந்த நெய்யை இழுத்துக்கும். அதுக்கப்புறமா தால் போடுவேன், தால் கம்மியாக போடுவேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் போட்டு இறக்க வேண்டியது தான். முடிஞ்சு போச்சு மசியல். ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா 50 கிராம் அதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம வீட்டில் மேஷர் இருந்ததுன்னா இதை மசிச்சு விடுங்க. அந்த தக்காளி, அந்த கீரை, அந்த தால், அந்த பேஸ்ட், இவனுங்க எவனும் தனித்தனியாக இருக்கக்கூடாது, ஒன்றா ஒட்டிக்கணும். எவனா தனியாக பார்த்தீங்க அவன் மண்டை மேலே ஒரு கொட்டு கொட்டி உட்கார வைங்க, அமைக்கி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சதா? கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் நெய் இவன் மண்டை மேலே கொட்டுங்க. உங்களுக்கு வேணால் நிப்பாட்டிடுங்க, இது நான் சாப்பிட்றதுக்கு. கண்ணை முடிங்க. இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோதான், அந்த 1 ஸ்பூன் நெய்யை இது மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. மேட்டர் ஓவர். இவனை எடுத்துன்னு போய் டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னு வச்சிங்க, இந்த நெய் கீரை பருப்புங்க எவனாலையும் அந்த ஸ்மெல்லை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. 1/2 கிலோ சாதம் கொதிக்க கொதிக்க அவன் மண்டை மேலே 1 ஸ்பூன் நெய், பார்க்காத போது 1 ஸ்பூன் நெய், 2த்தையும் போட்டு கீரை மசில் 4 கரண்டியை ஊற்றி அது கூட 1 சுட்ட அப்பளம், ஏதாவது 1 உருளைக்கிழங்கு ரோஸ்ட் மாதிரி ஏதாவது 1 பொரியல் வச்சு சாப்பிட்டா உங்கள் வீட்டில் சாதா மோதிரத்தை வைர மோதிரமாக மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு, நோ ஆனியன் நோ கார்லிக், அதை கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ், ஒரு ஃபேன்டாஸ்டிக் கீரை மசியல், கீரை, தால், தேங்காய், உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய சக்தி இதில் எல்லாமே இருக்குது. ஸோ டெய்லி ஒரு கீரையை செய்யுங்க. நானும் நிறைய கீரை வெரைட்டி சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளான ஆந்திராவில் கீரை வேப்படுன்னு இருக்குது, அதெல்லாம் வந்து 10 நிமிஷத்தில் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், வேர்க்கடலை வச்சு கார்லிக் பூண்டு அதை போட்டு ஒரு பொரியல் மாதிரி செய்வாங்க, வேர்க்கடலை பொடி போட்டு, அமேசிங்காக இருக்கும். அது மாதிரி 100 வெரைட்டி பண்ணலாம். ஸோ நான் நிறைய கீரை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்களும் டெய்லி ஒரு கீரையை செஞ்சு பசங்களுக்கு அடம் பிடிச்சி 1 கரண்டி எடுத்து வாயில் திணித்து வெளியே அனுப்புங்க விளையாடுறதுக்கு, அது வரைக்கும் வெளியே அனுப்பாதீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும் கீரை சாப்பிட்றது. ஸோ டெய்லி கீரை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்குங்க.